Hello traders, welcome back to my channel. In the candlestick use pani epic trade panra nu paakalam and iniki 1st july 2022 kaalaila 8:30 am agudhu. So epayume nam candles pinnadi povena first candle endha mari form agudhu next candle trade panna vena okay va mostly adha nam thavathiruvom and most of marginal safety nam ella trade me iniki வைக்க ட்ரை பண்ணுவோம். மார்ஜினல் சேஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அண்ட் மைனர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்டமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நியூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜூலை எதுவுமே இல்லை, எல்லாமே ஆஃப்டர்நூன் மேலே தான் இருக்குது, மார்னிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் 1st ஜூலை இப்போது எந்த ஒரு நியூஸுமே அஃபெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ நம்மளுக்கு மதியத்துக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ எதுவுமே இல்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சார்ட்டுக்கு வருவோம். ஸோ இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது, எப்பயுமே ரவுண்ட் நம்பர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பரான்னு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல $5 வச்சுக்கலாம். 5 trades தான் பண்ண போகிறோம், அக்யூரஸியாக இருக்கிற ட்ரேட் மட்டும். ஸோ இங்கே வந்து டவுன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். க்ரீன் கேண்டில் கிராசிங் த ரவுண்ட் நம்பர் அண்ட் ஆல்சோ தெர் இஸ் ஏ மொமெண்டம். ஸோ இங்கே 2 confirmation இருந்துச்சு, ஸோ அதனால் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா இங்கே தான் தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் 2 green candle வந்திருக்கு அண்ட் இங்கே பாருங்கள் இன்டர்மீடியட்டில் பாருங்கள் இங்கே ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும். ஆல்ரெடி இந்த டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டவுன் ரெட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட இந்த கேண்டில் சப்போஸ் அந்த லைனில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் க்ரீன் உடனே போகக்கூடாது, அதோட 50%லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஆப்ஷன் போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ரெட்டு போகலாம் இங்கே, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து க்ரீன் போகணும். ஓகே, இந்த இடத்துலேருந்து க்ரீன் போகணும். இப்போ அது செகண்ட் டச்சில் தானே வருது, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் டச் ஆகட்டும், அந்த சின்ன இந்த லெவல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாஸை கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணணும் நினைக்கவே வேணாம், நம்மளுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகே, எனக்கு கிடைக்கல. சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்தால் கொடுத்துருப்பேன், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டச் ஆயிருந்தால் க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். இங்கே பாருங்கள் இங்கே ஒரே ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரெட் ஆப்ஷன் போகிறதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுவும் மார்ஜின் சேஃப்டியோடு கொடுத்துருந்தா நான் வந்து இன்னும் நல்லது. ஸோ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, ஓகே இப்போ ஹேமர் டைப் கேண்டில் அட் த சப்போர்ட். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணோம், உடனே கண் முடிட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ மார்ஜினல் சேஃப்டியோட க்ரீன் போகலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து ரெட் ஆப்ஷன் போகலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுறதா நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆனால் ப்ரைஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே மேலே போனதுனால ப்ரீவியஸாக இருந்த ரவுண்ட் நம்பரை தாண்டி மேலே வந்து அந்த மூவிங் ஆவரேஜில் இருந்து நான் வந்து டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் 70% ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கண்டிப்பாக க்ரீனாக அது போகாது, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுரு. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் இருக்குல்ல, ரவுண்ட் நம்பரில் செல்லஸ் ஏரியா, அதாவது ரெசிஸ்டண்ட் ஆகிட்ட ஆகும். ஸோ மோஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஆனால் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட்டாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தே தெரியும். ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீன் ஹேமர், ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து இந்த இடத்துல க்ரீன் ஆப்ஷன் தான் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு கேண்டில் மேலே போனதுனால நான் வந்து பொறுமையாக இருந்தேன். இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணுற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்போசிட் ட்ரேட் பிளேஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் ஆப்போசிட் ட்ரேட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க என்ன மாதிரி. ஓகே, இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு.
so hammer form ஆயிருக்கு so அதே மாதிரி செக் பண்ணனும் okay இந்த இடத்துல இருக்கு price time முடிஞ்சிருச்சு நாம 1 minute trade பண்றதுனால கொஞ்சம் இதாகும் okay இங்க பாருங்க strong இப்ப அப்ல போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு round number தெரியுது தெரியதா இங்க பாருங்க அப்ளோ போயிட்டு இருக்கு இங்க தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஏரியா சென்ட்ரல் இன் பிட்வீன்ல எவ்வளவு லெவல்ஸ் இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆனா நெக்ஸ்ட் அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தனா ப்ரீவியஸ் ரொம்ப ஹிஸ்டரிக்கு பாருங்க எதுமே இல்ல ஓகே இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த ரவுண்ட் நம்ம வர்க் ஆயிருக்கு சோ மேபி இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டச்சா இருக்கலாம் அதனால பொறுமையா இருக்கலாம் இப்ப அகைன் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு சோ டவுன் ஆப்ஷன் போனா இந்த இடத்துல இருந்து போலாம் டைமிங் ரொம்ப முக்கியம் சி பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே கண்ண மூடி ட்ரேட் பண்ணல பொறுமையாக இருக்கிறேன் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறேன் நான் நினச்ச கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்ஜினல் சேஃப்டி எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்மளுக்கு அது வரல அதனால் நெக்ஸ்ட்டு 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வருதான்னு பார்ப்போம் ஓகே பிரேக் ஆயிடுச்சு பட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க நம்மளுக்கு இன்னும் பாருங்கள் கேப் இருக்குது திடீர்னு செல்லஸும் என்ட்ரி ஆகலாம் ஓகே இப்போ ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணது ஃபஸ்ட்டு டைம் பிரேக் அவுட் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து $15 வச்சுக்கிறேன் ஸோ ஏன் இந்த இடத்துல நான் $15 கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு தெரியல ஆப்ஷனில் அண்ட் ப்ரீவியஸாக எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுமே இல்லை இந்த ஒரு இடத்த தவிர ஓகே இங்கே வந்து பேட் மார்க்கெட் இந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது இந்த பார்த்துக்கிங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங் செல்லஸ் என்ட்ரி இந்த ஹோல் லெவலை மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் செல்லஸ் வந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட 3 hours கழிச்சு இப்போ தான் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கீழே முடிஞ்சால் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு கீழே முடிஞ்சால் ட்ரேட் எடுக்கக்கூடாது இது வந்து பிரேக் அவுட் பண்ணணும் சி இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல நான் ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஓகே லேட் என்ட்ரி நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணேன் கொஞ்சம் கீழே வந்துருச்சு இந்த லேட் என்ட்ரினால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் நிறைய வருது லேட் என்ட்ரி ரொம்ப முக்கியம் ஓகே $15 ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா $10 ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருக்குது $5 தான் நான் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் டைம்ஸ் நார்மல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் லெவலை இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஸ்ட்ராங் லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது கன்ஃபார்ம் 80% ஆஃப் டைம்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் ஓகே மார்ஜின் சேஃப்டி நான் எப்பயுமே கொடுக்கணும்னு சொன்னேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜின் சேஃப்டி கொடுக்காமல் நான் அடுத்த செகண்டே ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ லைட்டாக கீழே ஓப்பன் ஆயிடுச்சு வெயிட் பண்ணலாம் 6 seconds 5 4 ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான் கொடுத்துருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா என்னோட லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் என்ன சொன்னேன் அந்த 30 seconds பர்ச்சேஸ் டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு மார்ஜினல் கிடைக்கும் எடுக்க சொன்னேன் ஆனால் நானே இப்போ அதை ஃபாலோ பண்ணல எங்கே அந்த ட்ரேடு மிஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே இது பண்ணிட்டேன் ஸோ ஓகே $20 ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இப்போ நம்ம $42 கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட எவ்வளோ 100% மேலே ப்ராஃபிட் எடுத்தாச்சு ஓகே ஸோ நான் வந்து 5 trade to 6 trade எடுக்கலான்னு பிளான் பண்ணி வந்தேன் ஆனால் கரெக்டான டைமிங் பார்த்து ஜஸ்ட் 3 trades வந்து டோட்டல் ப்ராஃபிட் நம்ம எடுத்தாச்சு